Hi friends, Assalamualaikum and welcome to my Chai channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கிரீம் பத்தி கிடையாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணிருக்கீங்க, பர்சனல் மெசேஜ் அண்ட் கமெண்ட்ல கூட கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் இப்படி தான் நீங்கள் க்ரீம் ரிவ்யூ போடுறீங்க, ஆனால் எனக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலுமே என்னுடைய ஃபேஸ் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணதில்லை அண்ட் ஒயிட் ஆகுதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. என்ன சொன்னால் சில பேர் வந்து அவங்களோட ஃபேஸை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஆக்களுக்கு வந்து என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஒயிட் ஆகாது, ப்ராப்பராக ஒயிட் ஆகாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த டைமுக்கு மட்டும் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு டைம் இல்லாமல் அதை அப்படியே விட்டுறது, டைமுக்கு வாஷ் பண்ணாமல் விட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம் வந்து ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகாமல் இருக்கும். எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலுமே, என்ன யூஸ் பண்ணாலுமே ஒரு ஏன்னா பிரைட்னஸ் இல்லாமல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஆக்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 1 week வந்து எதுவுமே ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, காஃபி பவுடர் இருக்குது இல்லை, காஃபி தூள், அதை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா டெய்லி அப்ளை பண்ணுங்கள். டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க, ஒரு 5 to 7 days அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து தேசிக்காய் இருக்குல்ல, தேசிக்காவை நல்லா ஜூஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes விட்டுட்டு மறக்க வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் ஒரு 1 week பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸ் வந்து ரெடி ஆகிரும். என்னொண்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்க தொடங்கிடும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 1 week அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 1 week அப்புறமா ஒரு க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணக்குள்ள ஒரு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை நான் ப்ராப்பராக என்னுடைய ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறேன், பட் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு க்ரீமுமே ஒயிட் ஆகுது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஸியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். சம்டைம் உங்களோட ஃபேஸில் வந்து நிறையா ஃபேஸியல் ஹேர்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களோட இந்த க்ரீம் அப்சர்வ் ஆகாமல் உங்களோட ஃபேஸ் ஒயிட் ஆகாமல் கூட இருக்கலாம். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கிறார்கள் வந்து ஃபேஸியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே சம்டைம் உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒயிட் ஆகலாம். இது இந்த ப்ராப்ளத்தால் உங்களுக்கு சில நேரத்துக்கு ஒயிட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, செகண்ட் வந்து ஃபேஸியல் ஹேர் ரிமூவ் பண்ணாமல் க்ரீமோட யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ரீமை பூசிட்டு கண்ணை மேனிக்க அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறக்கோல. இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் க்ரீம் யூஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த க்ரீம் யூஸ் பண்ண அந்த இதோ எஃபெக்ட் இருக்குது இல்லை, அது அப்படியே மறுபடி குறைஞ்சிரும். குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடி இன்னும் இன்றைக்கி ஒரு 2 days யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் வெயிலில் போயிட்டு இருக்கிறீங்க, அப்போ அவங்களோட ஃபேஸில் வந்து இந்த ஃபேனில் இருக்கிறீங்க இல்லை வேறு தூத்துது அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் உங்களோட ஃபேஸ் வந்து இருந்த நிலைமையிலே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஃபேஸ் வந்து இருந்த நிலைமைக்கே தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெயிலில் போயிட்டேன்னு சொன்னால் என்னோட ஃபேஸ் வந்து இருந்த நிலைமையிலே தான் இருக்கும். அந்த வந்த ஒயிட் கூட எங்களுக்கு ஒரு நாளில் க்ரீம் பூச்சிட்டோன்னா லைட்டாக ஒரு ஒயிட் மாதிரி வரும், அது எங்களுக்கு விளங்காது. அப்போ நாங்கள் போயிட்டு நாங்கள் வெயில் இருக்கோம் அந்த ஒயிட் இல்லாமல் போகும். அப்போ இருந்ததை விட ஃபேஸ் டேமேஜ் ஆகுது. மறுபடியும் நாங்கள் போயிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறோம், ஒயிட் ஆகாது. ஓபியஸாக அது விளங்கையும் மாட்டுச்சு, ஒயிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு இதொண்டு ஷெட்யூல் ஒன்று வச்சு அந்த மாதிரி உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வந்து ஓகே இந்த 1 weekில் நான் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொண்டு போடணும், 1 weekில் நான் வந்து இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபேஸுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அண்ட் ஒரு நல்ல பிரைட்னஸ் ஒயிட்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுடைய ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னு சொன்னால் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஒயிட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தட்டை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களோட ஃபேஸ் டைப்பை நான் பார்க்கணும், ஏன் இது க்ரீம் ஒயிட் ஆகாது இல்லை ஒயிட் ஆகுது இல்லைன்னு அவங்க ப்ராப்பராக ஒரு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எனக்கு ஃபேஸ் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஒயிட் ஆகுது இல்லை அப்படின்னு. நீங்கள் மொட்டையாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னால்
நான் எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறேன், நீங்கள் இதுக்கு தான் உங்களோட ஃபேஸ் ஒயிட் ஆகுது, இல்லை உங்களோட ஃபேஸ் ஒயிலி ஸ்கின்னா, இல்லாட்டி நார்மல் ஸ்கின்னா, இல்லாட்டி சிலாக்களுக்கு வந்து வறண்ட ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு ஸ்கின்னா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வறண்ட ஸ்கின் இருக்கிறாக்கள்னா நிறையா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஸில் வந்து ஒரு பிரைட்னஸ் வரும். தண்ணி குடிக்க குடிக்க தான் என்ன சொல்கிற ஒரு, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒயிலி ஸ்கின், லைட் ஒயிலி ஸ்கின் இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஒயிலி ஸ்கின் இல்லாமல் இந்த நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட வெயில் அதிகமாகும் போது அப்படியே காஞ்ச மாதிரி ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா தண்ணி குடிக்கணும். எந்த நேரம் ஃபேஸை வாஷ் பண்ணணும், வாட்டரில், நார்மல் வாட்டரோ கூல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட ஃபேஸை மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஒயிட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்து சொன்னால் என்னோடய இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.